இன்றைய இளைஞர்கள் பலருக்கும் தெரிந்திராத உலக வரலாற்றில் மிக மோசமான ஒரு தாக்குதல் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள இந்த நேரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன் அல் கொய்தா தீவிரவாத இயக்கம் நடத்திய தாக்குதல் குறித்து தெரிந்து கொள்வது மிக அவசியம் அமெரிக்கா மட்டுமல்ல பிற நாடுகளும் இந்த தாக்குதலை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தீவிரவாதிகள் அமெரிக்க பயணிகள் விமானத்தை கைப்பற்றி அதை நியூயார்க்கில் உள்ள வானியுர்த்த கட்டிடங்களில் மோதி ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழக்க காரணமாக இருந்தனர் தற்போது இருபது ஆண்டுகளை விட்டது ஆனாலும் ஆயிரக்கணக்கானோர் பலியான மறக்க முடியாத பயங்கர நிகழ்வு அது பழக்கமான செய்திகள் ஓடிக்கொண்டிருந்த செய்தி சேனலில் திடீரென அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலும் உலகின் உயரமான கட்டிடங்களான இரட்டை கோபுரங்கள் சீட்டுக்கட்டு விழுவது போல் நொறுங்கி விழுவதையும் மக்கள் அங்குமிங்குமாக ஓடுவதையும் பார்க்க பார்க்க எங்கோ நடக்கிற ஒரு நிகழ்வு பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்களுக்கு இரட்டை கோபுர தாக்குதல் குறித்த செய்திகள் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் தாக்குதல் எப்படி நடந்தது என விரிவான தகவல்கள் வந்து கொண்டிருந்தன அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் பறந்து கொண்டிருந்த நான்கு சிறிய விமானங்களை ஒரே சமயத்தில் தீவிரவாத குழுவினர் கைப்பற்றினர் அதன் பிறகு நியூயார்க் மற்றும் வாஷிங்டனில் உள்ள கட்டிடங்களை தாக்குவதற்கான ஒரு ஏவுகணை போல அந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன இரு விமானங்கள் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தை தாக்கின முதல் விமானம் நார்த் டவர் என்று சொல்லப்படும் கட்டிடத்தை எட்டு புள்ளி நாற்பத்தாறு மணியளவில் தாக்கியது இரண்டாவது விமானம் சவுத் டவரை ஒன்பது புள்ளி ஜீரோ மூன்று மணிக்கு தாக்கியது கட்டிடம் தீப்பற்று எரிந்தது கட்டிடத்தின் மேல் மாடியில் பலர் சிக்கி தவித்தனர் சிலர் நூற்றி பத்து மாடியிலிருந்து குதித்தனர் எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம் புகை நகர் முழுவதும் சூழ்ந்தது இரண்டே மணி நேரத்தில் நூற்றி பத்து மாடி கட்டிடம் சரிந்து விழுந்து புகை மண்டலம் உருவானது ஒன்பது முப்பத்தி ஏழு மணியளவில் மூன்றாவது விமானம் பென்டகனின் மேற்கு பகுதியை தாக்கியது பென்டகன் என்பது அமெரிக்க இராணுவத்தின் பிரம்மாண்டமான தலைமையகம் இது அமெரிக்க நாட்டின் தலைநகரமான வாஷிங்டன் டிசியில் உள்ளது நான்காவது விமானம் பென்சில்வேனியாவில் உள்ள வயல்வெளி ஒன்றில் நொறுங்கி விழுந்தது ஆனால் இந்த விமானம் நாடாளுமன்ற கட்டிடமான கேபிட்டலின் மீது மோத இருந்ததாகவும் பயணிகள் சண்டையிட்டதால் அது வயல்வெளியில் மோதப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதில் பலர் நியூயார்க்கை சேர்ந்தவர்கள் இதில் விமானத்தை கடத்தியவர்கள் பத்தொன்பது பேர் சேர்க்கப்படவில்லை விமானங்களில் இருந்த இருநூற்றி நாற்பத்தாறு பயணிகள் விமான ஊழியர்கள் என அனைவரும் உயிரிழந்தனர் இரட்டை கோபுரத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு பேர் உயிரிழந்தனர் பென்டகனில் மொத்தம் நூற்றி இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்த இளம் வயது நபர் இரண்டு வயது குழந்தை கிரிசின் லீ ஹான்சன் ஆகும் இதில் பலியான வயதானவர் எண்பத்தி ரெண்டு வயது ரோபர்ட் நார்டன் இவர் தனது மனைவி ஜாக்லீனுடன் திருமணம் ஒன்றிற்கு சென்று கொண்டிருந்தார் விமானத்தை கடத்திய தீவிரவாதிகள் அமெரிக்க விமான பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க இஸ்லாமிய தீவிரவாத இயக்கமான அல் கைதா ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒசோமா பின்லேடனின் தலைமையில் இத்தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் நடைபெற்ற ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்தில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அல் கொய்தாவை அளிக்கவும் ஒசேமா பின்லடனை பிடிக்கவும் ஆப்கானிஸ்தானில் மீது தொடுத்தார் இரட்டைக் கோபுர தாக்குதல் நடந்து பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் ஒசாமா பின்லடனை பாகிஸ்தானில் கண்டறிந்து கொன்றது அமெரிக்க படை இத்தாக்குதலுக்கு திட்டமிட்டு கொடுத்த காலித் ஷேக் முகமது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டார் இத்தாக்குதலை நடத்திய அல் கொய்தா இயக்கம் இன்றளவும் உள்ளது ஆப்கானிஸ்தானில் அதற்கு உறுப்பினர்களும் உள்ளனர் இத்தாக்குதல் நடந்த இடத்தில் ஒரு அருங்காட்சியகமும் நினைவிடமும் கட்டப்பட்டுள்ளது கட்டிடம் மீண்டும் வேறு விடவியத்தில் கட்டப்பட்டது தாக்குதல் காட்சிகளை பார்த்த நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் தீவிரவாதம் என்பது எங்கோ நடக்கிற ஒரு செய்தி அல்ல அது உலகத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்